பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள். அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு ப்ரெஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள். நான் உங்கள் செஃப் பழனி முருகன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வழக்கம் போல் நம்ம ரொம்ப சூப்பரான டிஷ்ஷாக பார்க்க போகிறோம். அதாவது எல்லா வீட்லேயும் ரெகுலராக பண்ணுறது ஒரு சாம்பார். சாம்பாரில் ஒரு நல்ல ஒரு பஞ்சாக நல்ல ஒரு சூப்பராக, அதாவது உங்களுக்கு நான்வெஜ் லவர்ஸ் சாம்பார் அப்படினாலே நிறைய ஹேட்டர்ஸ் இருக்காங்க, பட் அவங்களும் லவ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான இறால் சாம்பார் தான் பண்ண போகிறோம். இப்போ இறால் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இறால் சாம்பார் தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். சுத்தம் செஞ்ச இறால் 400 கிராம், சின்ன வெங்காயம் 15 நம்பர், தக்காளி 3 நம்பர், பச்சை மிளகாய் 4, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1 சிட்டிகை, பூண்டு 10 நம்பர், புளி நெல்லிக்காய் அளவு, கருவேப்பிலை சிறிது, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, உப்பு தேவைக்கேற்ப, வரமிளகாய் 4, ஜீரகம் 1/2 டீஸ்பூன். இறால் சாம்பார் இப்போ எப்படி பண்ணுறதுங்கிற பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நல்லா சுத்தம் செஞ்சால் பிரான் எல்லாம் சுத்தம் பண்ணி அந்த இன்டெஸ்டின் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டான ரெசிபி இது. இந்த சாம்பாரில் ஒவ்வொரு பஞ்சிலையும் வந்து இந்த பிரானோட ஃப்ளேவர் டேஸ்ட்டு இருக்கும். பிரானு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டோடு இருக்கும், அது சாப்பிட்றப்ப நம்ம ஃபீல் பண்ணுவோம். இது ஒரு ஃபஸ்ட் லெவல் பேசிக் மேரினேஷன், அவ்வளோதான். நல்லா சுத்தம் செஞ்சாச்சு, போட்டு அப்படி பிரானை அவர் ஒரு ஓரமாக வச்சிடலாம். தென் இதுக்கு கடலெண்ணெய் பயன்படுத்துகிறோம். தென் இதில் ஃபஸ்ட்டு கடுகு, புரிஞ்சு வந்தோடனே அடுத்ததாக ஜீரகம், அடுத்ததாக வரமிளகாய், தென் கருவேப்பிலை. தாளி போட்டாச்சு. இதில் சின்ன வெங்காயம் நல்லா முழுசாகவே போட்டுக்கலாம். தென் அதிலே வந்து பச்சை மிளகாய், இது காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தென் பூண்டு, நல்லா மனசாக சேர்த்துக்கோங்க. வதக்கிட்டு இதிலே நம்ம இந்த ஊற வச்ச இறாலை இதில் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் கலந்த இறாலை இதிலே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இறால் நல்லா உங்களுக்கு புரிஞ்சு வருது. இது நம்ம நார்மல் ரெசிபீஸ்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் கண்டிப்பாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். தென் அடுத்ததாக தக்காளி, இதை நம்ம நல்லா வதக்கலாம். இதில் கொஞ்சமாக லைட்டாக மஞ்சத்தூள், ஏற்கனவே நம்ம இறாலை சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். அடுத்ததாக மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் எவ்வளோ போடுறோமோ அதில் 2 பங்கு நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நார்மலாக வந்து இதுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச இந்த சாம்பார் தூள் நம்ம சேர்க்கலாம். தென் கொஞ்சமாக பெருங்காயம், இதுக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக பக்காவாக இருக்கு. தென் இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையானது எல்லாமே சேர்த்துடும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். தென் முடி போட்டுக்கலாம். பக்கா நம்ம டைனிங் டேபிளில் யூஸ் பண்ணிட்டுருக்கிற கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ரெஸ்டீஜ் கொடுத்தது. தேங்க்ஸ் டு ப்ரெஸ்டீஜ். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 2 நிமிஷம் வெயிட் பண்ணுறப்ப உங்களுக்கு தண்ணி எல்லாம் நல்லா கொதிக்கும். இறால் வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. தென் தண்ணி கொதிக்கிறப்ப அடுத்ததாக நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளோட ஃபஸ்ட் ஆஃபோட வாவ் மூமெண்ட்டு. இப்போ நல்லா வாசம் வந்து நல்லா தூக்குது, ஆளை தூக்குது. வாவ், சூப்பர். தென் இதில் அடுத்த பஞ்சு இதில் புளி தண்ணி சேர்த்துக்கிறோம். தென் அதுலேயே நம்ம இந்த வேக வச்ச பருப்பு, இது தோரம் பருப்பு, இந்த வேக வச்ச பருப்பை தண்ணியோடு நம்ம சேர்த்துக்கலாம். சூப்பர், பக்காவாக அட்டகாசமாக நல்லா டேஸ்டியாக அருமையாக ரெடி ஆகிட்ருக்கு. கடைசியாக கொத்தமல்லி தலை அதுவும் போட்டாச்சு. தென் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு மிதமான சூடு
வச்சுட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த புளி தண்ணி, பருப்பு, தென் இந்த மசாலா, இந்த ப்ரானோட ஸ்டாக்கு எல்லாம் இறங்கி உங்களுக்கு அட்டகாசமாக உங்களுக்கு இறால் சாம்பார் தயாராகிடும். நம்மளோட வாவ் மூமெண்ட் வந்துருச்சு. வாவ் பக்கா ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஜென்ரலாக சாம்பார் அப்படினாலே கொஞ்சமாக இந்த நெய் சேர்ப்போம் ஒரு டேஸ்ட்டுக்காக, அதேமாதிரி அந்த வாஸ்துக்காக. பட் இது எல்லாத்தையும் வந்து நம்ம இறால் அது வந்து ரோல் பண்ணிடும், டேஸ்ட்டும் வந்துடும் உங்களுக்கு, அந்த வாசமும் வந்துடும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சமாக மேலே லைட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், ஆல்ரெடி சேர்த்துடும் நம்ம. பக்கா நல்லா அந்த ப்ரானோட வாசம், அந்த டேஸ்ட்டு, அது இல்லாமல் இந்த புளி ப்ளஸ் தக்காளி, இந்த சின்ன வெங்காயெல்லாம் சேர்ந்து ஒரு பக்கா அருமையான ஒரு காம்போவாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி, தோசை, தென் லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம். நம்ம தனித்தனியாக செய்யணுங்கிற அவசியமே கிடையாது, எதோட சேர்த்தாலும் மாசாக இருக்கும். சூப்பர். இறால் சாம்பார் எப்படி செய்யறதுங்கிற பார்த்துடலாம். சுத்தம் செஞ்ச இறாலை கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பிரட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தோரம்பருப்பை ரெண்டு அலசு அலசிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, ஜீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை தாளிச்சிட்டு அதோட வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி அதோட மஞ்சத்தூளோட கலந்த இறால், தக்காளி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வரப்ப புளி தண்ணி சேர்த்து அதோடய நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துட்டு மிதமான சூட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு கொத்தமல்லி சேர்த்தோன்னா சுவையான இறால் சாம்பார் தயாராகிடும். நாளைக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷோட நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். இது பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள். நான் உங்கள் செஃப் பழனி முருகன். நன்றி, வணக்கம். டிப் ஆஃப் தி டே, வடமாவு நம்ம செய்கிறப்ப தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கான்ஃப்ளாக்ஸை நல்லா தூளாக்கிட்டு அதில் சேர்த்து போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா முறுமுறுப்பாக சூப்பராகும். நாளைக்கு நம்ம டைனிங் டேபிளில் நான் உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிற ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் புளிப்பணியாரம்.